MOOOOOO வருகின்ற செப்டம்பர் மாதம் எழுபத்தைந்து வயது நிறைவடைவதால் இனிமே அவரால் இந்த பிரதம வேட்பாளராக தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பி இல்லையே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே போடா போட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் இப்படி காங்கிரஸோட அடுத்த பிரதமர் வேட்பாளர்கள் யாருன்னு சொல்லி கேள்வி இருக்கக்கூடிய பாஜகவிலே தற்போது மோடி பிரதமர் வேட்பாளராக தொடர முடியாத ஒரு விதிமுறையை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மோடிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வகையில் எதிர்கட்சிகள் ஒவ்வொருவருமே அதிரடியாக கேள்வி கேட்டிருக்கக்கூடிய இந்த தகவலை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இடைக்கால ஜாமீனில் வெளியில் வந்திருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது பிரச்சார காலத்தில் ரொம்ப பீரங்கி மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்ததுமே பாஜகவுக்கு சரியான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய விதமாக தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் தான் பிரச்சார காலத்தில் தன்னுடைய பேச்ச ஆரம்பிச்சிருக்க கேஜரிவால் அவர்கள் எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டு யாராலுமே பாஜகவோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிரதமராக நிற்க முடியாது அப்படியே பிரதமர் ஆனாலும் கூட அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அடுத்த பிரதமர் யார் பாஜகவில் நிற்க போறாங்க அப்படின்னா அமித்ஷா தான் நிற்கப் போறாரு அப்படிங்கிற வகையில் ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுருக்கிறாரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் இந்த சூழ்நிலையில எழுபத்தஞ்சு வயதுக்கு பிறகு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பாஜகவில் எந்த ஒரு சட்ட விதிகளுமே இல்லை எனவே பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமராக தொடர்பு தொடருவார் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் வர கொடுத்திருக்கிறாரு இப்ப வரைக்குமே அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ்ல அடுத்த பிரதம வேட்பாளர் யாருன்னு சொல்றதுக்கு கூட இந்தியா கூட்டணிக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற வகையில நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில அவரே ஒரு லிஸ்டும் போட்டு கொடுத்திருந்தாரு மம்தா பானர்ஜி அவர்கள் கொஞ்ச நாள் பிரதமராக இருப்பாங்க இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்டாலின் கூட ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாரு அடுத்ததான் வந்துட்டு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி நிர்வாகிகள் வருஷம் வருஷம் ஒருத்தராக வந்து பிரதமராக இருப்பாங்க இப்படி இருந்தால் எப்படி வந்து நம்ம இந்தியா நாடு நல்ல நிலையில் ஆட்சி ஆகும் அதனால தான் சொல்றேன் ஒரே நாடு ஒரே தலைவருங்கிற விதத்துல பாஜக மிக முக்கியமான தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களோட ஓட்டுகளை கொடுக்கறது சரியான ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமா அமையும் அப்படிங்கிற விதத்துல எல்லாம் தன்னுடைய பரப்புரைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு ஆவேசமாக பேசிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களோட வாயை அடைக்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஈடி மூலமாக பெயில் கொடுக்கவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருந்திருக்கக்கூடிய நிலையில உடனடியாக பெயில வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய முதல் ரிவெஞ்சு தான் எழுவத்தஞ்சு வயசுக்கு பிறகு மோடியால் இனிமேல் பிரதமர் பதவியில் தொடர முடியாது அவரை வேட்பாளராக நிறுத்தினீங்கன்னா கூட அவர் பதவியிலேருந்து விலகணும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறாரு இது குறித்து அவர் பேசும்பொழுது மோடி ஆம் ஆத்மி கட்சியை நசுக்க விரும்புகிறாரு அவருக்கு ஒரே தேசம் ஒரே தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆபத்தான ஒரு மிஷன் அவர் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றா இன்னும் ரெண்டு மாதங்களில் உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை மாற்றிட்டு அடுத்ததாக தங்களுடைய கட்சியில் மிக பிரபலமான தலைவர்களை வந்துட்டு அரசியல் வாழ்க்கைக்கு கொண்டு வர பண்றதுக்கு தான் மோடி தற்போது முயன்றுட்டு இருக்காரு மேலும் வசுந்தரா ராஜே சிவராஜ் சௌஹான் போன்றவர்கள் தான் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படிங்கிற வகையில தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வருகின்ற செப்டம்பர் மாதத்துல நரேந்திர மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்கள் ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிற விதியை உருவாக்கியவரே பாஜக தான் அதுவும் மிக முக்கியமா பிரதமர் நரேந்திர மோடி தான் பாஜகவோட அடுத்த பிரதமராக உங்கள் பிரதமர் யார் என்று நான் வந்து பாஜக விரும்புறேன் மோடியோட உத்தரவாதத்தை யார் நிறைவேற்றுவாங்க ஒருவேளை அமித்ஷா நிறைவேற்றுவாரோ நீங்க பாஜகவுக்கு இந்த மோடிங்கிற இந்த பிராண்டுக்காக நீங்க வாக்களிச்சீங்கன்னா ஆனா மோடிக்கு பதிலாக அங்க அமித்ஷா வர போறாரு அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாக்களிக்கும் விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பு கிளப்பி விட்டுருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த இந்த வேலையில ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட அரசாங்கத்துல ஒரு அங்கம் வகிக்குங்கிற வகையிலையும் டெல்லிக்கு முழுமாநில அந்தஸ்து வழங்குவோம் அப்படிங்கிற வகையிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட கருத்தை நிறைவு செஞ்சிருந்தாரு இந்த நிலையில உடனடியா அமித்ஷா அவர்கள் இதற்கு பதிலடி கொடுத்துருவாகணும் இல்லையா அதனால இவர் ஒருவேளை பதிலடி கொடுக்கல ஆமா ஆமா அடுத்த பிரதமர் நம்மளதான் நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காருனா தெலுங்கானாவில பிரச்சாரத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சுக்கு அளித்த பதில்ல எழுபத்தைந்து ஐந்து வயதிற்கு பிறகு பதவியிலிருந்து விலக வேண்டும் சொல்லி பாஜகவில் சட்ட விதிகள்ல எந்த விதியுமே இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமராக தொடர்வாரு அடுத்த ஐந்தாண்டுமே ஆண்டுமே நரேந்திர மோடியை தான் பிரதமராக தொடர போறாரு கட்சியில எந்த குழப்பமே இல்லைங்கிற வகையில ஒரு பதில வர கொடுத்துருக்கிறாரு இப்படி இவர் பயந்துட்டு பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா அத்வானிக்கு நடந்த அதே நிலை இவருக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு தான் தற்போது மோடிக்கு ஏதாவது விதத்துல சப்போர்ட் பண்ணி வைப்போம் இல்லைன்னா அடுத்த பிரதமருங்கிற ஒரு காலத்துல நம்மளை இறக்கி விட்டு போயிருக்காங்க இதனால துணை பிரதமராக இருந்திருக்கக்கூடிய அத்வானி அவர்களே வயசு நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க அதே நிலையில மோடியால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மிக முக்கியமாக ஐந்தாண்டு பாத்தீங்கன்னா மோடி தான் பிரதமராக இருக்க போறாருன்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்திட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் ஒரு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அது மிக முக்கியமாக எழுபத்தைந்து வயதிற்கு பிறகு யாராலையுமே வந்துட்டு கட்சியில வந்து மிக முக்கியமாக இந்த பிரதமர் பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையை வகுத்த மோடி அவர்களே தற்போது வருகின்ற செப்டம்பர் மாதம் எழுபத்தைந்து வயது நிறைவடைவதால அவரால் அடுத்தது பிரதமராக நிற்க முடியும் முடியாதுன்னு தெரிஞ்சும் தற்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமா நான் அடுத்த பிரதமர் மோடிக்கு கேரண்டின்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போறேங்கிற வகையில பேசிட்டு வராரு இந்த சூழ்நிலையில தான் எதிர்க்கட்சிகள்லாம் இந்த ஒரு பாயிண்டை வச்சு இப்ப அவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பிரச்சார காலத்தில் எதிர்கட்சிகளோட பங்கே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈடியை பயன்படுத்தி எப்படியாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை லாக் பண்ணி உள்ள வச்சாங்க ஆனால் அதையெல்லாமே எல்லாமே முறியடைச்சிட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார காலத்தில் இந்த இடைக்கால ஜாமீன் மூலமாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இவரோட வருகை பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்த உடனே எழுபத்தஞ்சு வயசுல இனிமேல் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியால தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்க கூடிய இந்த ஒரு நிலையில தான் தற்போது பாஜகவோட தலைமையே அதிர்ச்சியில இருக்கு அமித்ஷா அவர்களோட பேச்சின் அடிப்படையில பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி அவங்களுக்கேத்த ஒரு நல்ல செய்தியை விரும்புறாங்க ஆனா அந்த நல்ல செய்தியில எங்களால கொடுக்க முடியாது என்னைக்குமே பிரதமர் நரேந்திர மோடி தான் ஒரே தலைவர் அப்படிங்கிற விதத்துல பேசிட்டு இருக்கிறாரு இப்படி இருவேறு கட்சிகளுக்கும் இப்ப பிரதமர் யாரு நிர்ணயிக்கிறதுல தான் இப்ப பெரிய ஒரு கலாபுரமே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பொது தேர்தல் காலத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பத்து கேரண்டி அதாவது மோடி கேரண்டிக்கு எதிராக அமித்ஷாவோட கேரண்டின்னு சொல்லி உள்ள இறக்கியிருக்காரு அந்த பத்து முக்கியமான கேரண்டியுமே வந்து மக்கள் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதாகவும் இருக்கு இதுவரைக்குமே எதுவுமே பண்ணாத மோடி அவர்கள் இதற்கு மேலே ஆட்சிக்கு வந்தா கூட சிஏ சட்டத்தை யாராலையுமே மாற்ற முடியாது அதை மட்டும்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்திலுமே இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல விஷயங்களை வந்துட்டு பேசுறதுக்கும் அதைவே தேர்தல் அறிக்கையாகவும் சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை முழுக்க முழுக்க பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து வச்சிருக்கு தேர்தல் பிரச்சார காலத்துல என்ன பேசுறதுனே தெரியாம மோடி அவர்கள் அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் அவருக்கு முட்டுக் கொடுத்து பேசுறமே அப்படிங்கறதுக்காக அவருடைய மிக முக்கியமான நண்பராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல பேசிட்டு பிரச்சாரத்திலையும் பண்ணிட்டு வராங்க ஆனா இப்படி அமித்ஷாவும் மோடியும் மாறி மாறி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்துட்டு இனிமே அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தரகுறை குறைவாகவும் மதவாத இந்த வெறுப்பு பேச்சுகளை பேசிட்டு வர்றதால மக்கள் மத்தியில அமித்ஷாவின் மீதும் மோடியின் மீதும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு மிக முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிட்டு இருக்கு இதுல வர அரவிந்த் கெஜ்ரிவால் மிக முக்கியமா அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் தெரிவிச்சது ஒருவேளை மோடி மட்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்டாலின் முத கொண்டு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் என்ன ஜெயில வச்ச தான் இவங்களையும் கொண்டு போய் ஜெயில வைக்கிறது தான் அவரோட முக்கிய பணியாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பிரச்சாரங்கள்ல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு

இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு மக்கள் மனதில் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார உரைகளில் வந்துட்டு பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் ஆனால் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்ட தேர்தலையுமே பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இதில் என்னன்னா வடமாநிலத்த மக்கள் எல்லாம் அவங்கள சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மோடியை வந்துட்டு கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பல்வேறு வகையான செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அவங்க பொறுத்த வரைக்கும் இங்கு உங்களோட மாநிலம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இங்கே எந்த விதமான வசதிகளுமே இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ற பதிலில் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட மோடி அப்படின்னு ஒரு பேச்சை கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் கும்பிட்ற கடவுள் அப்படிங்கிற விதத்தில் அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மனசை வந்துட்டு மாற்றி வச்சிருக்காங்க இந்த பாஜக எந்த விதமான திட்டமும் எந்த விதமான வளர்ச்சியும் நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்துட்டு எடுத்துரைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது பார்த்தாலுமே வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மோடியோட தலைமையிலான இந்த ஒரு ஆட்சி

பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களோட குடும்ப பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் இந்த ஒரு ஸ்கீம் வந்து பெண்கள் மத்தியிலுமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இது வரைக்கும் மோடி அமித்ஷா அவர்களை பார்த்து பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு பாகிஸ்தானோட ஆளுங்க தான் காங்கிரஸ் மற்ற எல்லா குற்ற நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்தியா கூட்டணியும் காங்கிரஸை சார்ந்தவர்களை பத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் நீங்க என்ன களத்தில் வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவுகளை வந்துட்டு மக்கள் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க தற்போது ஏழு கட்டங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒவ்வொரு கட்டத்திலுமே பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் மற்றும் செய்தி ஊடகங்களின் வாயிலாக பார்த்துட்டு இருக்கோம் இப்படி எல்லாமே இருந்தாலுமே கூட தன்னுடைய தொடர் பிரச்சாரங்களில் வந்துட்டு அவங்க இந்த சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு வரக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும்தான் பாஜகவோட முக்கியமான ஒரு சுயரூபத்தை அனுபவத்தை வந்துட்டு வெளிக்காட்டக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நான் ராமர் கோவிலை கட்டிட்டேன் இங்கே இருக்கக்கூடிய கோவில் வளங்களை எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு மெருகேட்டு இருக்கேன் இந்து மக்கள் இந்து தேசம் இந்த மாதிரியான மதச்சார்பற்ற நாட்டில் வந்துட்டு மதத்தை மட்டுமே வச்சு இங்கே பிரச்சார உரைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அடியை வருகின்ற இந்த லோக்சபா எலெக்ஷனோட முடிவு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் கள நிலவரத்தில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு தற்போது மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட ஒவ்வொரு பிரச்சாரத்திலுமே மோடியோட ஒவ்வொரு குட்டையும் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு ரீதியில தான் அவரோட பிரச்சாரம் அமைஞ்சிட்டு வருது தொடர்ந்து தன்னுடைய பிரச்சார காலத்தால வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி டெல்லியில நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல மிக முக்கியமான மற்றும் பெரும்பான்மை வெற்றியோட தான் இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி வெற்றி பெறும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு பஞ்சாப்லயும் தற்போது தன்னுடைய ஆட்சியை வந்துட்டு நிலைநாட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் மீண்டும் ஆம் ஆத்மிக்கான வலுவை சேர்க்கிற விதமா தற்போதைய இந்த இடைக்கால ஜாமீன் அவருக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆனா தொடரலாமா தொடரக்கூடாதா அப்படிங்கிற இந்த டிபேட் போயிட்டு இருந்தாலுமே கூட பாஜக எந்த ஒரு ரூல்ஸை போட்டிருந்தாலும் அந்த அவங்களே பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்ப இந்த ரீதியிலையும் அவங்களே போய் அவங்க சட்ட திருத்தத்தையே மாற்றதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க பாத்துருவாங்க ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே விட்டு அவங்க மாத்திருவாங்க அப்படிங்கிற ரீதியில தான் இன்னைக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கும் போது சொந்த கட்சியோட கொள்கையை மாற்றத்துக்கும் சொந்த கட்சியோட விதிமுறைகளை மாற்றுறதுக்கு என்ன மோடிக்கு கைவிளிக்கவா போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களாலையும் பேசப்பட்டு வருது எது எப்படி இருந்தாலுமே இவர் எழுபத்தைந்து வயதை கடந்து பிரதமர் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இந்த எலெக்ஷன்ல அவர் முதல்ல பிரதமர் முதல்ல டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க அதிகமா வந்து பேசப்படுறதால இதை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்லை அப்படிங்கறதும் நம்ம இங்க முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் ஈக்குவலா தற்போது ஒன் மேன் ஆர்மி போல தன்னுடைய பிரச்சார களத்துல அப்படியே ஒரு நெருப்பு போல செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு வலு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இதைத் தொடர்ந்து இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய தமிழ் குரல் வலைத்தளத்துடன் இணைந்துடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்